ரெக்கார்ட் ஆகுதா கைஸ்? நாங்கள் வந்து இப்போது ஆக்ராவில் இருக்கோம், தாஜ்மஹாலுக்கு வெளியே தான் இருக்கோம். நாங்கள் ட்ரெயின் வந்து 4:00 வந்து கான் ஸ்டேஷன் ரீச் ஆனோம் ஆக்ராவில். 25 ருபீஸ் ஆகும் அங்கேருந்து இங்கே ஆக்ரா தாஜ்மஹாலுக்கு வந்து ஆட்டோ ரிக்ஷாவில் கொண்டு வந்து நீங்கள் விடுறதுக்கு வந்து 25 ரூபா கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஆனால் வந்து ஜாஸ்தி எப்படி சொல்ல மண்டே கழுவுற மாதிரி கேட்பாங்க, 200 ரூபா கொடு, 150 ரூபா ஆகும், 200 ரூபா ஆகும் அந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக 25 ருபீஸ் தான் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 7:00 தான் வந்து இந்த லாக்கர் ரூம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் லக்கேஜஸ் எல்லாம் வந்து இந்த லாக்கர் ரூமில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போகணும். நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் எப்படி எடுக்கணும்னா டிக்கெட் வந்து ஆன்லைன் புக்கிங் தான் பண்ணணும். அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் கைஸ். இந்த வந்து இங்கே தெரியுதா, sc.payumoney.com அந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் சும்மா இது நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா சும்மா கூகுளில் வந்து புக் டிக்கெட்ஸ் ஃபார் தாஜ்மஹால் அப்படின்னு நீங்கள் சும்மா கொடுத்தாலே, நானே இப்போ அப்படி தான் பண்ணேன், எனக்கு இந்த வெப்சைட் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்தியனுங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ், நீங்கள் ரோ அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்களோட ஏதோ ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும். புரியுதா? என்னோடய டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயில் நான் கொடுக்க போகிறேன். இதுதானா நம்பரு? அதான் நம்பரு. ஃபஸ்ட் டைம் டிரைவிங் லைசன்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இது நீங்கள் கொடுத்தோன்னா உங்களோட ப்ரூஃப், நீங்கள் ஏதோ ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும்ல, அந்த ப்ரூஃப் நீங்கள் கொடுத்தோன்னா லோட் ஆகும். ஓகேயா? இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் வந்து புக் பண்ணிட்டேன். இவங்க ரெண்டு பேர் வந்து தாஜ்மஹாலுக்கு மேலே போய் பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ தாஜ்மஹாலுக்குள்ளே போய் பார்க்கணுங்கிறாங்க. அதுக்கு வந்து 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் பர் பர்சனுக்கு. சும்மா தாஜ்மஹால் வெளியே மட்டும் பார்க்குறக்கு வந்து 50 ருபீஸ் தான் ஆகும். ஸோ டோட்டலாக இவங்களுக்கு வந்து ஒரு 250 அரௌண்ட் 500 ஆச்சு, எனக்கு வந்து 50 தான் ஆச்சு. ஏன்னா நான் போகல, நான் 3 மாதம் முன்னாடி தான் தாஜ்மஹால் வந்தேன். ஸோ அதனால் எனக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வெளியவே நினைக்கினேன், வெளியவே இருந்து சும்மா இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கேன். ஸோ வந்து பேமெண்ட் ஆகிட்டுருக்கு, கூகுள் பே பேமெண்ட் ஆகுது. எனக்கு வந்து 45 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ எனக்கு வந்து கூகுள் பேயில் வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து பே ஆகிடுச்சு. இவங்களுக்கு வந்து 490 ஆச்சு, எனக்கு வந்து 45 ருபீஸ் ஆச்சு. ஸோ டோட்டலாக வந்து அரௌண்ட் 550 அந்த மாதிரி ஆயிருக்கு. இதான் எனக்கு மெயில் வந்திருக்கு, லைக் இந்த மாதிரி மெயில் வரும். ஸோ இங்கே போயிட்டால் டவுன்லோட் டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் இ டிக்கெட்ஸ்னு வரும். ஸோ எனக்கான டிக்கெட்ஸ் வந்து நான் வந்து ஆன்லைன் புக் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ட்ரன்ஸில் அங்கே போய் நம்ம காமிச்சோம்னா நமக்கு வந்து உள்ளே விட்டுருவாங்க. ஸோ மைக் வந்து அலௌடாக இருக்காது. நான் வந்து உள்ளே போய் நான் போன டைம் சொன்னதான், நான் போன டைம் என்னால் வ்ளாக் பண்ண முடியல. இந்த டைமும் நான் வந்து வ்ளாக் நான் பண்ணுறது ஐடியாவே இல்லை தாஜ்மஹாலில். நான் இவங்களுக்காக தான் தாஜ்மஹால் வந்தேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெல்லி போயிட்டு டெல்லியை ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் வேறு மாதிரி. ஸோ அங்கே நான் வந்து வேறு லெவலில் வ்ளாக் பண்ணி போடுறேன். ஓகேயா? சரி, நாங்கள் போயிட்டு இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நான் இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸ்டே டியூன் கைஸ். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு இஷ்யூ சொல்லணும். இதுதான் வந்து தாஜ்மஹாலோட லாக்கர் ரூமு. ஏதோ நம்ம ஊர் ரேஷன் கடை மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இதுதான் லாக்கர் ரூமு. இந்த இடெல்லாம் பார்த்தீங்களா, அவ்வளோ அசிங்கமாக இருக்குங்க. எதுவும் மெயின்டைனே பண்ணல, ஃபுல்லாக பான் ப்ராக்கு, அது என்னது பாக்கு, அந்த பான் மசாலா, பான் மசாலா, அப்புறம் அந்த அப்புறம் அந்த தீப்பெட்டி அது இதுன்னு ஃபுல்லாக வந்து மெயின்டைனே பண்ணல. ஆக்ரா சுற்றி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வருவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் அந்த தாஜ்மஹால் மட்டும்தான் வந்து இங்கே ஒரு 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 பியூட்டியாகவே இருக்கும். மற்றபடி அதை சுற்றி இருக்கிறது எதுவுமே வந்து இங்கே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. பத்திரமாக தான் இருக்கணும், நிறைய திருட்டெல்லாம் ஜாஸ்தி நடக்கும் நீங்கள். ஸோ தெரியாத தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் பத்திரமாக தான் இருக்கணும், பொருளெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே திருட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இங்கே போலீஸும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரிலாம் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் வந்து தமிழில் வந்து தாண்டிட்டால் நம்ம ஊருக்கு எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழுக்கு மரியாதை. வெளியே வந்துட்டோம்னா நம்ம வந்து சீரியஸாக மதிக்கவே மாட்டாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ பார்த்து தான் நீங்கள் இருக்கணும், கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. அதுக்கப்புறம் பொருளெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த லாக்கர் ரூம் வந்து 7:00 வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 7:00 இந்த லாக்கர் ரூமில் எங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அங்கே வந்து உள்ளே போயிடுவோம். ஓகே. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்ராலேருந்து தாஜ்மஹால்லேருந்து கிளம்பிட்டோம். நானும் சசி சூர்யாலாம் வந்து இந்த மாதிரி ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம், ஆட்டோ ரிக்ஷா மாதிரி இருக்குது, எலக்ட்ரிக் வண்டியில் போயிட்டுருக்கோம்.
எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சா தாஜ் எப்படி நம்ம லெவல் ஆனா ஃபுல் க்ரௌடா போயிருச்சு அதனால வீடியோஸ் மேபி எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் சண்டேங்கிறனால க்ரௌடா இருக்கு மற்ற வீக் வீக் டேஸில் எப்படி இருக்குன்னு தெரியல சண்டே வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டேங்கிறனால க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு நாங்கள் இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல மணி பத்தாச்சு நாங்கள் இப்போ வந்து ஆக்ராலேருந்து இப்போது தாஜ்மஹால்லேருந்து இங்கே ஆக்ரா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஆக்ராலேருந்து டெல்லிக்கு வந்து பஸ் பிடிக்கணும் ஸோ டெல்லி வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் போயிடலான்னு சொன்னாங்க ஐ மீன் வால்வோ பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்னால் ஒரு 6 hours ஆகும் அப்புறம் வந்து சாயங்காலம் போய் மணாலிக்கு பஸ் ஏறிட்டு நாளைக்கு காலையில் 7 PM அந்த மாதிரி 7:00 அந்த மாதிரி மணாலி ரீச் ஆகிடுவோம் ஸோ நான் வந்து இப்போது ஆக்ரா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு டெல்லி பஸ் ஏறும்போது உங்களுக்கு நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன் ஓகே இன்றைக்கு வந்தால் தாஜ்மஹாலுக்கு வெளியே இந்த மாதிரி தான் நீங்கள் போகணும் இந்த மாதிரி வண்டியெல்லாம் தான் அங்கே நிறையா இருக்கும் அண்ட் தென் டெல்லி டெல்லியில் தான் ஒரு 2 நாள் இருக்கலான்னு பார்த்தோம் ஆனால் டெல்லியில் வந்து இப்போ சுச்சுவேஷன் நாங்கள் பஸ் எல்லாம் மிஸ் பண்ணனால கொஞ்சம் பட்ஜெட் அடி வாங்கினால பிளான் வந்து சடனாக மாற்றி இப்போ நாங்கள் வந்து டேரெக்டாக மணாலி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டெல்லி பிளான்ஸ் எல்லாம் பார்த்துக்கலான்ட்டு ஏன்னா 22nd எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு ஸோ அதுக்குள்ளே நிறைய பார்க்கணும் ஸ்னோ மெயினாக பார்க்கணும் தான் நான் வந்து மணாலியே போகிறேன் ஸோ பார்க்கலாம் இப்போ ஆக்ராலேருந்து நம்ம டெல்லி கிளம்பலாம் ஓகே காய்ஸ் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு பஸ் வந்து கிளம்பிடுச்சு மணி 12 ஆச்சு 11:30 கிளம்புறேன்னு சொன்னாங்க 12 PM இப்போ கிளம்புது காய்ஸ் இப்போ வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் நிசாமுதீன்லேருந்து காஷ்மீர் கேட் நம்பர் 5 மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து நமக்கான பஸ் வந்து 6 PM வந்துடும் மணி இப்போ 4 ஆச்சு போய் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல அது ஏன்னு தெரியல எல்லாம் யாருக்குமே பசிக்கவும் இல்லை ஸோ அது பசிக்குது அது அப்படியே சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ டப்புன்னு ஸோ வந்து இன்னொரு 2 hours எங்களுக்கு வந்து மணாலி பஸ்ஸு போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் பஸ் ஏறிடுவோம் இங்கே நிசாமுதீன்லேருந்து காஷ்மீர் கேட் போகிறதுக்கு வந்து ஆட்டோவில் வந்து 150 rupees வந்து நாங்கள் பேசியிருக்கோம் ஆனால் வந்து 300 rupees பேசினாங்க ஒரு பாதி ப்ரைஸுக்கு கேட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் அப்புறம் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு Then we will catch our bus to Manali, okay? Delhi auto, Delhi auto guys. எடுத்துறீங்களா? நிறைய கழுவு தான் பார்ப்பாங்க வெளியூர்லேருந்து வந்துட்டா வந்து நம்மளை நிறைய கழுவு தான் பார்ப்பாங்க ஆமாம் தலைக்கு 100 rupees கேட்டாங்க 300 rupees சொன்னாங்க ஸோ டோட்டலாக நாங்கள் வந்து ஒரு 150 rupees பேசி அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்ச என் ஹிந்திக்கார ஃப்ரெண்டு கால் பண்ணி இவர்கிட்ட கொடுத்து பேசி ஒரு 150 rupees குறைச்சி அப்படியே போயிட்டுருக்கோம் காய்ஸ் டெல்லி இஸ் ரியலி அமேசிங் அண்ட் டெல்லி இஸ் ஸோ எப்படி சொல்கிறது கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா உங்களுக்கே தெரியும் வந்து எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி க்ளோவர் சைல்டு வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் இப்போது எல்லாமே டெவலப் ஆகிடுச்சு நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே இல்லைன்னு இங்கே இல்லைங்கிறதே இல்லை இங்கே எல்லாமே இருக்குது டெல்லியில் போய் ஷூ வாங்கணும் ஃபஸ்ட் காப்பியில் வேறு மாதிரி எடுத்துகிட்டு எனக்கு ஒரு 15 நாளைக்கு தாங்கினா போதும் அந்த ஷூ